வேண்டியதெல்லாம் கிடைக்க நம்ம ஏதாவது வேண்டுறோம்னா அந்த வேண்டுதல் நமக்கு நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் வடக்கு பார்த்து நின்று பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, எந்த சாமியை பிடிக்குமோ அந்த சாமியை மனசில் நினச்சி கும்பிட்டுருங்க. அந்த கருப்பூரம் அணைஞ்சிடும், காரிய சித்தியை பலப்படுத்தும். நம்ம நினச்சதை வேண்டினதை நம்ம நடத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இதுக்கு அனுகூலம் உண்டு. வணக்கம், வாழ்க நலம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேண்டியதெல்லாம் கிடைக்க நம்ம ஏதாவது வேண்டுறோம்னா அந்த வேண்டுதல் நமக்கு நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம்தான், நம்ம வீட்டில் சாப்பிடும்போது தரையில் அமர்ந்து சாப்பிடுங்க, கையில் தட்டை வச்சுன்னு சாப்பிடாதீங்க. அது யாசக முறைன்னு சொல்லுவாங்க. தட்டை கீழே தரையில் வச்சுக்கணும், இல்லைன்னா ஒரு டேபிளில் வச்சுக்கலாம். நம்ம கீழே உட்காந்து சாப்பிடணும். இது உடம்புக்கும் ஆரோக்கியம், சாப்பாட்டுக்கும் ஒரு மரியாதை. இது மாதிரி பசங்களுக்கும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வேண்டியதெல்லாம், நம்ம நினச்ச காரியம்லாம் நடக்கணும் அப்படின்னா, அது போக நம்ம எதெல்லாம் வேண்டுறோமோ அதெல்லாம் நமக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னா, அதுக்கு சில பரிகார வழிமுறைகள் இருக்குது. அந்த பரிகார வழிமுறைகளை பார்ப்போம். முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது, மூணு இடத்து தண்ணி, அதாவது நம்ம எல்லை, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த எல்லையிலேருந்து தண்ணி எடுக்கக்கூடாது. மாற்று, உங்களுக்கு வெளியில் வேறு எங்கே இருந்தாவது மூணு எல்லை தண்ணின்னு சொல்லுவாங்க. அதை வந்து உங்கள் ஊருக்கு அடுத்த ஊர்லேருந்து எங்கேயாவது அடிப்பம்பு இல்லை பொது கிணத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்துருங்க, இந்த பக்கம் எங்கேயாவது ஒரு ஊர்லேருந்து கொண்டு வந்துருங்க, அந்த பக்கம் இருந்து ஒரு ஊர்லேருந்து கொண்டு வந்துருங்க, இப்படி வேறு வேறு இடங்கள்லேருந்து மூன்று விதமான தண்ணி நமக்கு அவசியம். இந்த மூணு தண்ணியை கொண்டு வந்துருங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து உங்கள் வீட்டு உங்கள் இடத்துல எந்த தண்ணி இருக்கோ அதையும் சேர்த்து கலந்து வெயிலில் காய வச்சு, வெயிலில் தான் காயணும் அது, அதாவது அந்த தண்ணி சூடாகணும். நீங்கள் அடுப்பில் வச்சு சூடு பண்ணாதீங்க, வெயிலில் காய வச்சுங்க. ஒருவேளை மழை காலம் குளிர்காலமாக இருந்தால் அப்போது வேறு வழி இல்லை, நீங்கள் அடுப்பில் கொஞ்சம் மெதுவாக சின்னதாக, அதாவது ரொம்ப கொதிக்காமல் வெது வெதுன்னு இருக்கிற மாதிரி தயார் பண்ணிக்கணும். மற்ற நேரமாக இருந்தால் வெயிலில் சூட வைக்கணும் அந்த தண்ணியை, அப்போ தான் அது இயற்கையாக அந்த சூடு ஏறணும். அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. குளிர்காலம் மழை காலம்னா மட்டும் வேறு வழி இல்லைன்ற பட்சம், வெயிலில் நமக்கு சூடு ஏறாதுன்ற போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் சுட வச்சுக்கலாம். மற்றபடி வேறு எதுவும் பண்ணக்கூடாது, வெயிலில் தான் காய வச்சுக்கணும். தயார் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் வடக்கு பார்த்து நின்றுக்கணும். வடக்கு சைடை பார்த்து நின்று முதல்ல ஸ்தானம் பண்ணிக்கிங்க. இது வந்து நீங்கள் ஒவ்வொரு பாத்ரூமும் ஒரு ஒரு டைரக்ஷன் இருக்கும், பட் நீங்கள் அங்கே முடிவு பண்ணிக்கணும் எது உங்களுக்கு வடக்குன்னு. அது ஆப்போசிட்டாக நீங்கள் வழக்கமாக நின்று குளிக்கிறத விட ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம், டைரக்ஷன் தான் நமக்கு முக்கியம். அந்த டைரக்ஷன் நின்று நீங்கள் நின்னபடி உடம்புல தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியில் குளிச்சுக்குங்க. குளிச்சுட்டு ஒரு கோயிலில் போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிடுங்க. உங்கள் பேருக்கு அர்ச்சனை, வெளியாள் சாமி பேருக்கு இல்லை, உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிங்க. இதுதான் முதல்ல நம்மளை சுத்தி பண்ணிக்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம சரியாயிட்டோம். அதுக்கு அடுத்ததாக செய்யக்கூடிய விஷயங்கள், நமக்கு வந்து எங்கேயாவது பழைய ஆலயங்கள், பழைய சிவாலயங்கள், இல்லை பழைய விஷ்ணு, எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் புதுசாக இல்லாமல் ஒரு 50-100 வருஷத்துக்குண்டான ஒரு கோவில் மாதிரி இருக்கணும். அந்த கோவிலில் இருந்து நமக்கு மண் வேணும். ஸோ கோயிலேருந்து மண் கொண்டு வரலாம், கீழே இருக்கும் இல்லையா, அங்கே எங்கேயாவது ஒரு ஓரமாக கொஞ்சம் கால் மீறி படாத இடமாகவோ, அல்லது நிறைய பேர் துப்புவாங்க அது மாதிரிலாம் இல்லாத கொஞ்சம் மண் எடுத்துக்கோங்க. அது ஒன்று. பசும் சாணம் வேணும் அடுத்தது, அதுலேருந்து ஒரு குடி மண். பசும் சாணம் நமக்கு வந்து கொஞ்சம் தேவை. இந்த மண்ணையும் இந்த பசு சாணத்தையும் நல்லா கலந்து காய வச்சுடுங்க. இந்த வரட்டி தட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டி காய வச்சுட்டிங்கன்னா அது காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நல்லா காயணும், நிழலில் காய வைங்க, வெயிலில் காய வைக்காதீங்க. நிழலில் தான் காயணும், அது நேரடியாக வெயில் படக்கூடாது, அதோடைய சத்தம் குறைச்சிடும். நிழல் காயல்னு சொல்லுவாங்க அதை. நிழலில் காய வச்சு அதுக்கப்புறம் அதை நல்லா தூள் பண்ணிங்கன்னா தூள் ஆகிடும் அது. அது வரட்டி வரட்டின்னு கற்பனை பண்ணிக்கலாம். வரட்டியில் நமக்கு வந்து அந்த வைக்கோல்லாம் கலக்கிறதுனால பீஸாக உடைய மொத்தம் தூள் ஆகாது. இது வந்து நீங்கள் தட்டி தட்டி தூள் பண்ணிக்கலாம். தூள் பண்ணால் பழையபடி மண் மாதிரியே இருக்கும் அது வச்சு. அதை என்ன பண்ணுங்கள், ஒரு அகலில் எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க மொத்தத்தையும். எது இப்போ உருவாக்குன அந்த பொருளை ஒரு அகலில் கொட்டி வச்சு அந்த அகலில் ஃபுல்லாக நிரப்பிடுங்க இந்த தூளை. எது இந்த பசு சாணமும் கோயிலிருந்து கொண்டு வந்த மண்ணையும் கலந்து அதை காய வச்சு காஞ்சதுக்கப்புறம் அதை தூள் செய்து அந்த தூளை அகலில் கொட்டிடுங்க. வேறு ஒன்றும் பண்ண வேணாம். கொட்டிட்டு அதன் மேலே ஒரு கற்பூரம், ஒரு கற்பூரத்தை ஏற்றி சாமி கும்பிடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, எந்த சாமியை பிடிக்குமோ அந்த சாமியை மனசில் நினச்சி கும்பிட்டுருங்க. அந்த கற்பூரம் அணைஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அடுத்த நாள் இது மாதிரி ஒரு மண்டலத்துக்கு நீங்கள் இந்த கற்பூரத்தை ஏற்றிக்கிட்டே வாங்க. ஏற்றி 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 அந்த இடம்லாம் அந்த 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 அகலில் இருக்கிறதெல்லாம் இப்போ எரிஞ்சு தீஞ்சு போயின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் சாணம், பசு சாணம் கலந்துருக்குறோம் இல்லையா,
அதெல்லாம் அப்படியே தீயும். அந்த மண் கலந்து மண் அப்படியே தான் இருக்கும், அதில் எல்லாம் ஒன்றா கலந்துருக்கும். ஆனால் அதெல்லாம் இப்போ எரியும், எரியதை பற்றி யோசிக்க தேவையில்லை. என்னடா கறி பிடிச்சிச்சே கருப்பு பிடிக்குதுன்னு யோசிக்க வேண்டாம். நீங்கள் வேறு தொடர்ந்து இது மாதிரி கற்பூரம் ஏற்றிக்கிட்டே வாங்க. இது ஏற்றி வர ஒரு மண்டலத்துக்கு இதை பூஜை செய்யுங்க. அந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடித்து எல்லாம் கடைசியாக நம்ம அந்த இதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஆரத்தி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கறி சேர்ந்துருக்கும். அந்த எரிஞ்செரிஞ்சு இந்த சாணம் வந்து உங்களுக்கு கறியாக மாறி இருக்கும். அதை எல்லாத்தையும் எடுத்து நல்ல நெய் விட்டு குழப்பிக்கிங்க. அதை அதுக்கு முன்னாடி வந்து ஜலிச்சுக்குங்க. ஏன்னா கொஞ்சம் மண் கல்லுக்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது முதல்ல ஜலிச்சுக்கணும். ஜலிச்சு தான் அது சேர்க்கணும். ஏன்னா இல்லைனா நெத்தியில் இடும்போது அதுக்கு திரி திரியாகிடும். ஜலிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யணும். அதை சொல்ல மறந்துட்டேன். கலந்து நல்லா பொடி பண்ணி ஜலிச்சு வச்சு தான் பண்ணணும் இதை. அதில் என்ன பண்ணுங்க, நல்ல நெய் விட்டு கலந்து மை மாதிரி பஸ்பம் மாதிரி ஆக்கிட்டு அதை தினம் நெத்தில இட்டுன்னு வெளியில் போகலாம், நெத்தில இட்டுன்னு நைட்டு படுக்கலாம். இப்படி பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம், அதாவது நம்ம வேண்டினதெல்லாம் நடக்கும். அதுக்கு அந்த சக்தி உண்டு. ரொம்ப பெரிய மந்திரங்கள் வேணும், நிறைய விஷயங்கள் அதெல்லாம் கிடையாது. ஒரு கோவிலேருந்து மண் பசு சாணம் இது, இதை வச்சு நம்ம நமக்கு பிடிச்ச சாமியை நினச்சி தினம் கற்பூரம் ஏற்றுறோம். அதில் இவ்வளோதான் விஷயம். ஜலிச்சுக்கோங்க அப்படி, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இல்லைன்னா கல்லுக்கெல்லாம் இருக்கும். நீங்கள் மண் எடுக்கும் போதே கொஞ்சம் ஜலிச்ச மண்ணாக கொண்டு வந்துடுங்க, அதுதான் கரெக்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண உடனே நீங்கள் அந்த தூளெல்லாம் ஜலிச்சு அதில் பொடியில் பண்ணணும். இது வந்து ஒரு பஸ்போன்னு சொல்லுவாங்க. இதை காரிய சித்தியை பலப்படுத்தும். நம்ம நினச்சதை வேண்டினதை நம்ம நடத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இதுக்கு அனுகூலம் உண்டு. நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.